வாழ்வாதாரம் அழிஞ்சது காரணம் அரசாங்கம் தான் வரும். அதனால தாங்க எல்லாம் ரோட் சைடில் வந்து ஈக்கோ டூரிசம் சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணால் ஈக்கோ டூரிசம் போட்டு ஏதோ ஒரு வேலை கொடுத்து அதை குப்பை போர்க்கு வைக்கலாம் சொல்லி குப்பை போர்க்கு விட்டாங்க. உங்களுக்கு வாழ்வாதாரம் போகிற எல்லாமே போச்சு மேடம். விவசாயம் செய்யறதுக்கு இல்லாததுனால அவங்களுக்கு குத்தகை கொடுத்து நம்ம அவங்களுக்கு கூலி வேலை செய்யணும். இறமை பால் மாடு இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10 இறமை இருந்தால் ஒரு 20 லிட்டர் பால் ஆகும். ஒரு 6 மாதத்துக்கு ஒன்று ஒரு எருவாகும். அப்போ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? செய்யலாமா? உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். அனைவரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், மலை காடு நதி கடல் இதில் எல்லாம் பயணம் செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மலையும் மலை சார்ந்த இடங்களையும் நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தில் குறிஞ்சி நிலம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய தோடர் இன மக்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு. உதகை மலை அரசியின் உச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மென்மையான மனம் படைத்த தூய்மையான உள்ளம் படைத்த மனிதர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கும் அமைந்தது. நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொன்னாக்க அவர்களுடைய அந்த தோற்றம் அந்த இது அப்படி ஒரு கற்பனை நாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நமக்கு கிடைக்கும். காரணம், இவர்கள் நம்மை போலவே மிகவும் அழகாக உடை உடுத்தி ரொம்பவே நேர்த்தியாக பெண்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் மிகவும் ஒற்றுமையாக இருப்பது பார்க்கும்போதே தெரிகிறது. அவர்களுடைய உபசரிப்பு அப்படிங்கிறது போன உடனேயே ஒரு சொம்பு நிறைய பால், சுகர் தனியாக, அதுக்கப்புறம் டம்ளர் கொடுத்து, தண்ணி கொடுத்து, ஒரு தட்டு நிறைய பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சு வரவேற்ற விதம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல் நம்மை அப்படியே வந்து கட்டி போட்டுருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அப்படியே நம்மளை இந்த இயற்கை அரவணைக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய பாரம்பரியத்தை அவர்கள் கட்டி காக்கும் விதம், இது வந்து ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். பஞ்சபூத கோயில் அப்படின்னு ஒன்று அவங்க வழிபாட்டுக்காக வைத்திருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த முன்காலத்தில் எப்படியெல்லாம் அவங்க குழியல்கள் இருந்ததுங்கிறதுக்கு ஒரு சம்பிரதாயமாக ஒரு இடத்துல வந்து அதை இன்னமும் வந்து பராமரித்து வர்றாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்பறை, அப்புறமா வந்துட்டு ஒரு படுக்கையறை, ஒரு சமையல் அறைன்னு சொல்லிட்டு அந்த கதவு பார்த்தா நம்ம படுத்துட்டு தான் உள்ளே நுழையணும் அந்தளவுக்கு. ஆனால் அவ்வளோ நுட்பமாக அந்த வேலைப்பாடுகள் இருந்ததை பார்த்தேன் நான். இந்த தோடை இன மக்களுடைய மிகப்பெரிய பலம் எதுவாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவங்க வாழ்வியலோடு ஒட்டிய அவர்களுடைய அவங்க வரமாக நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எருமை மாடு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருந்திருக்கு, ஆதாரமாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேன் எடுக்கிறது, திணை சாமை இது வந்து விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வாழ்வியலில் அவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த பஞ்சபூத கோயிலில் வந்து 20 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த புற்களை எடுத்துட்டு புதிதாக புற்கள் வேந்து பெரம்பு கொண்டு வந்து எங்கேயோ காட்டில் போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சீவி அதை வந்து இது மேலே வந்து அப்படியே கயர் மாதிரி போட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. எவ்வளோ பொறுமையாக அவங்க பல விஷயங்கள் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க முன்னோர்கள் அப்படின்னு சொன்னால் கூட, அதை இன்றைக்கி நவீன யுகத்துக்கு மாறிட்டாங்க, எல்லாமே செல்ஃபோன் அது இது நிறைய படிச்சிருக்கிறாங்க, இளைஞர்கள்லாம் நிறைய வெளியில் போய் வேலை செய்கிறாங்க, அந்த பெண்களும் வந்து நிறைய படித்த பெண்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இன்னும் அந்த பாரம்பரியத்தை அவர்கள் விட்டுடாமல் அப்படியே காப்பாற்றிட்டு வர்றது வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது.
இவர்களுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1643 பேர், 900 பேர் பெண்கள். மக்கள் தொகை ரொம்பவே குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் இவர்களுடைய பல அந்த பாரம்பரிய சடங்குகளில் வந்து நிறைய தவறுகள் முன்னாடி நடந்திருக்கு, அதனால் இந்த ஜனத்தொகை குறைவாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இவர்களுடைய மொழி வந்து ரொம்ப டஃப், நம்மளால் வந்து அது புரிஞ்சிக்கவே முடியல. அது வந்து பேசுகிறதுங்கிறது சாமானியமாக நம்ம அதை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு டஃப்பாக இருக்குது. இவங்களுடைய கூடவே இருந்து நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்னா 2 வருஷம் ஆகும் குறைஞ்சது அப்படின்னு அவர் சொன்னதை நான் கேட்டேன் ஒரு ஐயா. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் வந்து நம்ம குழந்தைகளைப் போல் மற்ற பிள்ளைகளோடு தான் படிக்கிறாங்க, இவங்களுக்கான தனியாக பள்ளிகள் கிடையாது, அதனால் அந்த இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த தோடர் மொழி வந்து கொஞ்சம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொழியியல் வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மொழி பழங்காலத்து மொழி, ரொம்ப ஆதிகாலத்து மொழி, இது வந்து அழிஞ்சிடக்கூடாது, இதை காப்பாற்றணும், அவர்களுக்காக தனியாக பள்ளிகள் இருந்தால் அது வந்து அது கண்ணியாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. இங்கே இவர்களுடைய வாழ்வாதாரம் எருமை மாடாக இருந்திருது, அது வந்து இப்போ மேய்ச்சல் களம் இல்லை, ஏன்னா வனங்கள் அழிக்கப்பட்டு தைல மரங்கள் வந்து பயிரிட்டுட்டாங்க, இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. விவசாயம் செய்வதற்கு இத்தனை மலைகள் இருந்தாலும் அதற்கான பொருளாதார வசதி இல்லாத காரணத்தினால் இவர்களுக்கு வாழ்வாதாரம் மிகவுமே பின்தங்கி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்களுக்கு ரொம்பவே அறியாமை இருக்குது அப்படிங்கிறத நான் கவனித்தேன். எதுவுமே தெரியல, அவ்வளோ ஒரு சாதாரணமாக அந்த வாழ்க்கையை எவ்வளோ அதில் சிரமங்கள் இருக்குது அதை அப்படியே தாங்கிக்கிட்டு அவங்க வாழ்கிறாங்க. நம்ம இவ்வளவோ இங்கே வந்து எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சோண்டு இறங்குறது அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ யோசிக்கிற மக்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் இப்படியும் ஒரு இனம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பது ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இவர்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நான் மனசில் திரும்ப திரும்ப நினைக்கக்கூடிய அந்த நாளாக அது இருந்தது. பைக்கார நீர்வீழ்ச்சி, இதை வந்து இவங்க புனித நதியாக கருதுகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது எங்கேயாவது அதை கடந்து செல்லும்படியாக ஒரு சூழல் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நீரை எடுத்து வணங்காமல் இங்கே போக மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இவர்களுடைய திருமண முறை கொஞ்சம் நெருடலாகத்தான் இருந்தது. ஒரு பெண் வயது வந்த பிறகு பெண்ணை வந்து பேசி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணும் ஆணும் குடும்பம் நடத்தணும், குழந்தை வந்துச்சுன்னா திருமணம் இல்லைன்னா இல்லை. இதுதான் கொஞ்சம் நமக்கு வருத்தம் அளிப்பதாக இருந்தது. இவர்களுடைய வாழ்வியல் ரொம்பவே கடினமாக இருக்கிறது. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இவர்கள் இருக்கிறார்கள் என்பது இந்த நவீன யுகத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ்கிறார்களே என்ற ஒரு கவலை அக்கறை அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக இருக்கணும். இவர்களுடைய மொழியை காப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். இந்த மக்களை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை திரும்ப கொடுக்கும் விதமாக ஏதாவது இவர்களுக்கு உதவிகள் கிடைத்தால் அது மிகப்பெரிய மாற்றத்தை இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த காணொளி நிறைய அவர்களுடைய வாழ்வியல்ல இந்த இளம்தாரிக்கல் அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வீர விளையாட்டுகள், அது இவர்களுக்கும் சம்பிரதாயங்கள் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். 2 கல், இந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் ஒரு கல், நடுவில் வந்து ஒரு கல், அந்த இடுக்கில் வந்து நுழைஞ்சி வெளியில் வரணுமா, அது ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ஆதி தாயார் ஆட்சி அப்படிங்கிறதுல நடுக்கல் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த நடுக்கல் இவர்கள் இடத்துல பார்த்தேன் நான். ஸோ ரொம்பவே பாரம்பரியமான இந்த தோடர் இன மக்கள் வாழ்வாதாரமின்றி தவிப்பது பார்க்கும்போதே தெரிகிறது. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் ஒன்றுமே தெரியாத ஒரு அறியாமை இளையோடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முகத்தை காண முடிந்தது. பல ஏக்கங்கள் அவர்களுக்குள் இருப்பதும் தெரிந்தது. இவர்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியோடு நான் அவர்களை விட்டு கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு நாள் அவ்வளோ அருமையாக அந்த இயற்கையோடு ஒன்றிய அந்த மக்களும் அந்த மக்களுடைய வாழ்வியல் முறையும் அந்த இயற்கையும் என்னை ரொம்பவே மகிழ்வித்தது அப்படின்னு தான் சொல்லணும். நான் மகிழ்ந்ததை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். கண்டு ரசித்து இன்புறுங்கள். மீண்டும் மற்றொரு நல்ல சிந்தனையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ தேன் இல்லைங்க, பாதுகாப்பு மாடும் இல்லை, எல்லாம் போயிடுச்சுங்க, எல்லாம் பரசில் நாற்று போட்டுருந்தாலும் எல்லாம் காடாகி ஒரு 200 மேய்ச்சல் இடம் கிடையாதுங்க.
ஒரு தேனுங்கிறதே கிடையாதுங்க, பழங்கிறதே கிடையாதுங்க, மலையும் இல்லைங்க. இனி தொடர்ச்சி பூரா ஈக்கோ டூரிசம் போட்டு பண்டவர் வம்சம் ரோட்டில் குப்பை கூட வச்சிட்டாங்க மேடம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க போகிற தொடர் பண்டவர் வம்சம்னா நம்ம போய் ரோட்டில் குப்பை கூட்டின மாதிரி நாளைக்கு கோயிலுக்கு போக முடியுங்களா? கவர்மெண்ட் பார்த்து இப்படி பண்ணி விட்டாங்க, இவங்களுக்கு விட்டாசமாக போயிடுவாங்க. ஈக்கோ டூரிசம் போட்டு ஏதோ ஒரு வேலை கொடுத்து ஏதோ குப்பை போருக்கு வைக்கலாம் சொல்லி குப்பை போருக்கு விட்டாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் பூரா வெள்ளமே போச்சு மேடம். என்ன வேணும் உங்களோட மக்கள் வந்து நல்ல செழிப்பா இருக்கணும்னா என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம். முதல்ல வந்து வாழ்வாதாரம் முக்கியமானது. அந்த வாழ்வாதாரத்துக்காக நம்மளுக்கு வந்து இறமை பால் மாடு இருந்தா ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10 இறமை இருந்தா ஒரு 20 லிட்டர் பால் ஆகும், ஒரு 6 மாசத்துக்கு ஒரு லோடு எரு ஆகும். கோனா குட்டி போட்டால் 10-50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, பொட்டைக்கண்ணு போட்டால் அது அது கூட ஒன்று ஒன்றும் சேர்ந்துக்கும். இனி விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட முடியாது மேடம். 1 ஏக்கர் 1.5-2 லட்சம் வருங்க முட்டுவடிக்கு. இது இப்போ மற்ற தேர்ட் பார்ட்டி மட்டும்தான் அவங்க வீஸ் எடுத்து பண்ணிக்கிறாங்க, நமக்கு பண்ணுறதுக்கு அவங்க விடுறது இல்லைங்க. நமக்கு இப்போ இறமை மாடு மட்டும் இருந்தால் நல்லா சளிச்சிருப்பா, நல்லா வாழ்ந்தாங்க. இப்போ அது மேய்க்கிறதுக்கு இடமும் இல்லை, எல்லாம் காடு வளர்ந்துருச்சுங்க. ஃபாரஸ்ட் ஆக்டர் எல்லாம் காடு போட்டு விட்டு பயணி வச்சு நீர் உஞ்சி கட்டிங் சீகை கப்பூரை போட்டு விட்டு எல்லாம் போயிடுச்சுங்க, எல்லாம் காடு ஆகி போச்சுங்க. நீ தொடர் பாலு பழம் தேங்க இப்போ ரோட்டில் அரசாங்கம் அரசாங்கத்தினால தான் எங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் அழிஞ்சிருக்காருன்னு அரசாங்கம் தான் பண்ணுறோம். ஃபாரஸ்ட் ஆக்டர் தாங்க. ஒரு சிலருக்கு தோட்டம் இருக்குங்க, அவங்க விவசாயம் 10 ஏக்கர் இருந்தால் 2 ஏக்கர் விவசாயம் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு 1 ஏக்கரை கூட லேண்டு தோட்டமே இல்லைங்க, இருந்தாலும் தரிசல் காடாக இருக்கும், நீர் நீர் இல்லாத பூமியாக இருக்குங்க. இப்போ வந்து இப்போ உங்கள் பிள்ளைங்கள்லாம் படித்து முன்னேறி வந்திருக்காங்களா? கல்யாணங்கள்லாம் வந்து எந்த வயசில் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாவது சிஸ்டம் வச்சுருக்கீங்களா? இருக்குது மேடம். முதல்ல இப்போ நிச்சயம் பண்ணிடுவாங்க. இப்போ எங்கள் தங்கச்சி தங்கச்சிக்கு ஒரு புள்ள இருக்குன்னா, எனக்கு ஒரு பையன் இருக்குன்னா, அந்த குழந்த பிறந்து ஒரு 6 மாதம் நிச்சயம் பண்ணிடுவாங்க. அது வளர 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 அது 18-19 வயசு 20 வயசு வரும்போது அவங்க நிச்சயம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க மேடம். ப்ரெக்னென்ட் ஆனால் 6 மந்த்ஸில் ப்ரெக்னென்ட் ஆனது தாங்க மரத்தடியில் கொண்டு போய் நகா மரத்தடியில் கொண்டு போய் விளக்கு வச்சு நெய் விளக்கு வச்சு அதில் தாங்க அந்த இது அம்ப பாண்டவர் வில் அம்பு வளைச்சி அவங்க கையில் கொடுத்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க மேடம். மண்டபத்தில் கல்யாணம் கிடையாதுங்க. அது இடம் காமிக்கிறேங்க. நகா மரத்துக்கு அடியில் ஒரு பொந்து மாதிரி வெட்டணும் மேடம். வெட்டி அங்கே வெங்கல விளக்கு வச்சு நெய் வச்சு திரி வச்சு விளக்கு போட்டு மாப்பிள்ளை இப்படி உட்காந்துக்காரும் பொண்ணு இப்படி உட்காந்துக்குவாங்க. மற்ற மாப்பிள்ளையோடைய அப்பா அம்மா அப்படிங்க, பொண்ணுடைய அப்பா அம்மா இப்படிங்க. அப்போ அவங்கள இவங்க ஆசீர்வாதம் பண்ணி கேட்டு அந்த வில்லம்பு வெட்டிட்டு வந்து அப்பிள்ளை கேட்டு கொடுப்போம். அதோட நம்ம கல்யாணத்தோட கல்யாணம் முடிஞ்சிடுவோம். உங்களோட இத்தனை வருஷ வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் வந்து அதாவது பழைய மாதிரி இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுல எதையெல்லாம் சொல்லுவீங்க? பொருளுக்கு என்ன மேடம், எங்கே பழையது பூரா போச்சு. தேன் இல்லை, பால் இல்லை, இனி அது மேய்க்கிற இடமும் இல்லை. தோடாசு வந்து ஆஃபீஸ்லாம் தோடாசுக்கு வந்து முதல் இடம் வந்து தேன் தினை பால் பழந்தாங்க இருந்துச்சு. இப்போ பால் மாடும் இல்லை, பால் மேய்க்கிற இடமும் இல்லை. அதனால தாங்க எல்லாம் ரோட் சைடில் வந்து ஈ கொட்டு வருஷம்னு சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணால் இவங்க விட்டாக்கா அழிஞ்சிடுவாங்க, அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈ கொட்டு வருஷம் போட்டு எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் மாட்டி ரோட்டில் குப்பை போட்டு கொடுத்தாங்க. வேற இன்னும் வேறு வச்சு புக்கு இன்னும் விடு விடு தேன் விடு பூ விடு ஒன்றுமே இல்லை. குத்தகை கொடுத்து அவங்கள்ட்ட நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நமக்கு அது 1 ஏக்கரா தோட்டம் இருந்தாலும் 1/2 ஏக்கரா இருந்தாலும் அது வந்து விவசாயம் செய்யறதுக்கு இல்லாததுனால அவங்களுக்கு குத்தகை கொடுத்து நம்ம அவங்களுக்கு கூலி வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. சரி, ஒரு நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஒரு பெண்ணா நீங்க பிறந்திருக்கீங்கல்ல, அதுக்கு நீங்க எவ்வளவு பெருமைப்படுறீங்க? பெருமைப்படுறீங்களா இல்ல நான் பெண்ணா பிறந்ததே பாவம்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில டைம்ல அப்படி நினைச்சோ, ஒரு சில டைம்ல இப்ப பெருமையா நினைக்கிறேன். எங்களால முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களால முடியும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து நேசிக்கிறது யாரை அதிகமாக நேசிக்கிறீங்க? கடவுளை நேசிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது குடும்பம், குடும்பம் இல்லையா? அப்ப இந்த குடும்பத்துக்கு நீங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சா எவ்வளவு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அப்ப அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? செய்யலாமா?